ரூனே குறியீடுகளில் ஜெரா என்ற குறியீடு பற்றி இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். ஏற்கனவே இரண்டு குறியீடுகளை ஆல்கிஸ் மற்றும் இங்கஸ் என்கின்ற இரண்டு குறியீடுகளை பார்த்தோம். ஒற்றுமை மற்றும் நல் உறவு சார்ந்த சரியான சமயத்தில் சரியான செயலை செய்ய தேவையான ஆற்றலை தரக்கூடிய ஜெரா குறியீடை இந்த பதிவில் பார்க்கலாம். வாருங்கள். நேரம், காலம், ஒற்றுமை, ஒத்திசைவு, ஆண் பெண் ஒற்றுமை மற்றும் நண்பர்கள் உறவினர்களிடையே நல்ல ஒரு ஒத்திசைவான ஒரு சூழல் ஆகியவற்றிற்கான குறியீடு இந்த ஜெரா குறியீடு ஆகும். இந்த குறியீடை பயன்படுத்தும் பொழுது ஒருவர் சரியான நேரத்தில் சரியான சமயத்தில் சரியான காலகட்டத்தில் சரியான விஷயத்தை செய்ய ஆரம்பிப்பார்கள். அல்லது ஏற்கனவே செய்து கொண்டிருக்கின்ற ஒரு செயலை சரியானபடி நல்லபடி முடித்து வேறு ஒரு சிறப்பான ஒன்றை ஆரம்பிக்க துவங்குவார்கள். இந்த ஜெரா குறியீடு அந்த ஒரு அற்புதமான ஆலோசனையை ஒரு நல்ல ஒரு புது வழியை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். அதேபோல் உறவுகளுக்கு இடையே நண்பர்களுக்கு இடையே நல்ல ஒரு நட்பான சூழ்நிலையை நல் உறவான ஒரு சூழலை இந்த ஜெரா குறியீடு தொடர்ந்து பராமரித்து கொண்டிருக்கும். அது மட்டுமல்லாமல் ஒரு தேவையற்ற உறவு தேவையற்ற நட்பு தொடர்ந்து கொண்டிருந்தால் அந்த தேவையற்ற உறவினை நட்பினை நிறுத்தி தடை செய்து துண்டித்து ஒருவரை காப்பாற்றக்கூடியதாகும். அவசியமில்லாத உறவினால் ஏற்படும் கஷ்ட நஷ்டங்களை தவிர்க்க அவ்வாறு தேவையற்ற உறவு நட்பை இந்த ஜெரா குறியீடு துண்டித்து ஒருவரை பாதுகாக்கும். அதே போல் ஒரு செயல், ஒரு நிகழ்வு, ஒரு வேலை, ஒரு தொழில், வியாபாரம் எதுவாக இருந்தாலும் தேவையில்லாமல் தொடர்ந்து அது தொந்தரவுகளை கொடுக்கக்கூடியதாக வளர்ந்து கொண்டிருந்தால் அதனையும் தடுத்து நிறுத்தி அதனை செய்து கொண்டிருப்பவர்களை பாதுகாத்து நல்ல ஒரு முன்னேற்றமான நிலைக்கு, ஒரு மாற்று வழிக்கு அவர்களை திசை திருப்பி வழிநடத்தி பாதுகாத்து உயர்வை கொடுக்கும். இவை மட்டுமல்லாது குழந்தையின்மை என்கின்ற மிக பெரும் மன வருத்தத்தை மனக்கஷ்டத்தை போக்கக்கூடியது இந்த ஜெரா குறியீடு. குழந்தை பேரை உருவாக்கி ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே குடும்பத்தாரிடையே நல்ல ஒரு மகிழ்வான சூழலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது இந்த ஜெரா குறியீடு ஆகும். ஜெரா குறியீடின் பல்வேறு நன்மைகளில் ஒழுக்கம், நம்பிக்கை, நாணயம், நேர்மை ஆகிய நல்ல பண்புகளை உண்டாக்கக்கூடிய ஒரு பலனும் இருக்கிறது. இந்த குறியீடை பயன்படுத்துபவர்கள் நல்லதொரு ஒழுக்கத்துடன், நல்லதொரு நம்பிக்கை தன்னம்பிக்கையுடன், நாணயத்துடன், நேர்மையுடன், மற்றவர்களுடன் சிறப்பாக உறவுகளுடன் இருக்க உதவும். அதே சமயம் இவ்வாறான ஒழுக்க கட்டுப்பாடுகளை மீறி நாணயமில்லாமல் செயல்படுபவர்களுக்கு இந்த ஜெரா குறியீடை பயன்படுத்தி சக்தி ஊட்டும் பொழுது அவர்கள் நேர்மையான நல்ல நிலைக்கு வந்து மற்றவர்களுக்கும் உதவி செய்யக்கூடியவர்களாக மாறுவார்கள். ஒருவர் செய்து கொண்டிருக்கின்ற செயலில் அவர்கள் என்ன தவறு செய்கிறார்கள் என்று அவர்களே அறியாமல் தவறை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும் பொழுது இந்த ஜெரா குறியீடு அவர்களுக்கு உண்மையை உணர்த்தி அந்த தவறை நிறுத்தி தவறை மாற்றி நன்மைகளை செய்யும் ஒரு மனநிலைக்கு அவர்களை ஊக்குவிக்கும், மாற்றி அமைக்கும். அதேபோல் நாம் ஏதாவது ஒரு செயல்களை செய்யும் பொழுது இந்த ஜெரா குறியீடை முதலாவதாக பயன்படுத்தி அந்த செயலை ஆரம்பிக்கும் பொழுது நாம் அந்த செயலில், அந்த வேலையில், அந்த தொழில் அல்லது வியாபாரத்தில் எந்தவித தவறும் செய்யாமல் சரியாக செய்து பிறரும் நாமும் மகிழ்வாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை அடைவோம். அது மட்டுமல்லாமல் எந்த ஒரு செயலையும் ஆரம்பிக்கும் பொழுது இந்த ஜெரா குறியீடை பயன்படுத்துவதால் மற்றவர்கள் செய்வதை விட மிக சிறப்பாக அந்த செயலை செய்து மற்றவர்களிடமிருந்து பாராட்டையும் பரிசையும் பெறக்கூடிய மிக சிறப்பான ஒரு நிலைக்கு நம்மை இந்த ஜெரா உயர்த்தும். இந்த ஜெரா குறியீடை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் என்பதை இனி வரும் பதிவினில் பார்ப்போம். வாருங்கள். எமது சிறுநிலையத்தில் பல்வேறு பயிற்சிகள், செல்வ செழிப்பு தரும் அட்சியோக பயிற்சி, ஆட்டோ ரைட்டிங், சித்தர் தரிசனம் மற்றும் டாரட் ஜோதிட பயிற்சி, ரெய்கி முதல்நிலை இரண்டாம் நிலை பயிற்சி ஆகியவை தரப்படுகின்றன. இவை மட்டுமல்லாமல் மனம் சார்ந்த 350 மேற்பட்ட மனப்பிரச்சனைகளுக்கு பயிற்சி, சிகிச்சை மற்றும் ஆலோசனை வழங்கப்படும். விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம். ஏற்கனவே ரூனே குறியீடுகள் பற்றி நான் பதிவிட்டிருந்த இரண்டு பதிவுகளில்
இந்த குறியீடை பயன்படுத்துவது எப்படி என்பதை குறிப்பிட்டிருக்கிறேன். மீண்டும் குறிப்பிடுகிறேன், பொதுவாக எந்தவித குறியீடாக இருந்தாலும் அந்த குறியீட்டினை நாம் நமது சட்டைப்பையில் வைக்கின்ற அளவில் வரைந்து நாம் சட்டைப்பையில் வைத்துக் கொள்ளலாம். அந்த வகையில் இந்த ஜெரா குறியீடை வரைந்து நீங்கள் உங்களுடைய சட்டைப்பையில் வைத்துக் கொள்ளலாம், அல்லது பர்ஸ் அல்லது ஹேண்ட்பேக்கில் வைத்துக் கொள்ளலாம். அவ்வாறு உடன் வைத்திருக்கும் பொழுது அந்த சக்தி உங்களுக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கும். அதன் மூலமாக முன்னர் நான் சொல்லிய அனைத்து விதமான பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கும், தேவையான ஒரு உறவுகள், தேவையான நட்புகள் கிடைக்கும், தேவையில்லாதது தானாக விலகிச் செல்ல ஒரு சூழல் உருவாகும். அவ்வாறு வரைந்து வைத்திருக்கின்ற ஜெரா குறியீடை நீங்கள் வீட்டை விட்டு வெளியே செல்லும் பொழுது, வேலைக்காகவோ அல்லது வியாபாரம் தொழில் எது சம்பந்தமாக நீங்கள் வெளியே செல்லும் போதோ அந்த குறியீடை பார்த்துவிட்டு அந்த குறியீடின் பெயரை 5 முறையாவது, குறைந்தது 5 முறையாவது சொல்லிவிட்டு நீங்கள் செல்லலாம். அவ்வாறு செல்லும் பொழுது அந்த செயல் மிக சிறப்பாக இருக்கும். இவை மட்டுமல்லாது, நீங்கள் குடிக்கின்ற பானங்கள், அது வெறும் தண்ணீராக இருக்கலாம், அல்லது குளிர்பானங்களோ அல்லது காஃபி டீ போன்ற பானங்களோ எதுவாக இருந்தாலும், அந்த பானத்தின் மீது 5 விரல்களை குவித்து வைத்து இந்த குறியீடை காற்றில் வரையலாம். அந்த உணவுக்கு மேலாக, பானத்திற்கு மேலாக, உண்ணும் உணவுக்கு மேலாக இந்த குறியீடை, ஜெரா குறியீடை வரைந்து 10-15 வினாடிகள் 2 கைகளையும் மேலாக காட்டி அந்த சக்தி உள்ளே இறங்குவதாக நீங்கள் மனக்கண்ணில் நினைத்து அதன் பின்னர் அந்த பானத்தை பருகலாம், உணவை சாப்பிடலாம். அதனாலும் அந்த குறியீட்டின் சக்தி உங்களுக்கு கிடைக்கும். இந்த வழிமுறை மட்டுமல்லாது, இந்த ஜெரா குறியீட்டை நீங்கள் இருக்கும் இடத்தில், நீங்கள் பயன்படுத்தும் பொருட்களில், மேஜை மீது, நாற்காலி மீது, சுவரில், மற்றும் ஜன்னல், கதவு இது போன்ற இடங்களில் உள்புறமாக வெளிப்புறமாக கூட நீங்கள் வரைந்து வைக்கலாம். அவ்வாறு செய்யும் பொழுது அந்த சக்தி அந்த இடத்தில் பரவி நான் முன்பு குறிப்பிட்ட அனைத்து விதமான பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் இந்த ரூனே குறியீடுகள் அடிப்படையான 24 குறியீடுகளாக இருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் ஒவ்வொரு குறியீடையும் மாற்றி மாற்றி இணைத்து பல குறியீடுகள் உருவாக்கியிருக்கிறார்கள். அவ்வாறான அடிப்படையான 24 குறியீடுகள் மற்றும் ஒரு சில கூட்டு குறியீடுகளையும் நீங்கள் அறிந்து கொண்டு அவற்றை பயன்படுத்தி உங்கள் வாழ்வில் மிக சிறப்பான வெற்றிகளை பெற, சிறப்பான வளமான வாழ்வை பெற எம்மை தொடர்பு கொள்ளலாம். இந்த குறியீடுகளை இங்கே 3-4 வழிமுறைகளில் பயன்படுத்துவது எப்படி என்று விளக்கியுள்ளேன். பயிற்சியில் 15 முதல் 20 வகையான வழிமுறைகளில் இந்த குறியீடுகளை பயன்படுத்துவது எப்படி என்று விளக்க இருக்கிறேன். விருப்பமுள்ளவர்கள் பயிற்சியில் கலந்து கொண்டு குறைந்த கட்டணத்தில் நிறைவான பலன்களை பெறலாம். மிக்க நன்றி. அனைவரது நலன் கருதி இந்த பதிவினை வெளியிடுவது தமிழக அரசிடம் சிறந்த புத்தகத்திற்கான பரிசும் பாராட்டும் பெற்ற நூலாசிரியர், உளவியல் ஆலோசகர், தண்ணீரில் மிதந்தபடி தவம் செய்யும் வல்லமை பெற்ற சேலம் சிறுநிலையம் ஸ்ரீனிவாசன். அனைவருக்கும் வணக்கம், வணக்கம், வணக்கம். நன்றி, நன்றி, நன்றி.